வேலம்மாள் மருத்துவமனை என்றும் அன்புடன். வேலம்மாள் கிராமம் அனுப்பானடி மதுரை ஏர்போர்ட் மிக அருகில். இன்றைக்கு தமிழகத்திற்கு ஒரு மகிழ்ச்சியான பெருமை கொள்ளத்தக்க நிகழ்வு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. 2018 ஆண்டு முதல் உலக சுகாதார நிறுவனம் அதாவது WHO ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பான ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் FAO என்கின்ற இரு அமைப்புகளும் சேர்ந்து 2018 ஆண்டு தொடங்கி வேர்ல்ட் ஃபுட் சேஃப்டி டே உலக உணவு பாதுகாப்பு தினம் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஜூன் திங்கள் 7ஆம் தேதியும் உணவு பாதுகாப்பு உலக உணவு பாதுகாப்பு தினம் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கான ஒரு இலக்கு என்று உலகம் நிர்ணயித்திருக்கிறது. சேஃபர் ஃபுட் பெட்டர் ஹெல்த் என்கின்ற அளவில் ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அந்த வகையில் இந்த தினம் இன்றைக்கு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மன்சுக் மாண்டவியா, ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையின் செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்ற ஒரு நிகழ்வில் தமிழக அரசுக்கு உணவு பாதுகாப்பு துறையில் தமிழக அரசின் செயல்பாடுகளை பாராட்டி இந்திய அளவில் பெரிய மாநிலங்களில் முதல் மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டு முதல் பரிசை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அந்த பரிசினை நம்முடைய உணவு பாதுகாப்பு துறையின் அலுவலர் மரியாதைக்குரிய திரு செந்தில்குமார் IAS அவர்கள் சற்று முன் டெல்லியில் பெற்றிருக்கிறார். அங்கே பெறப்பட்டிருக்கிற இந்த சான்றிதழ், திஸ் சர்டிபிகேட் இஸ் அவார்டட் டு தமிழ்நாடு இன் ரெக்கக்னைசேஷன் ஆஃப் தேர் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் வேரியஸ் பேராமீட்டர்ஸ் ஆஃப் ஃபுட் சேஃப்டி அண்ட் அச்சீவிங் ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் தி கேட்டகரி ஆஃப் லார்ஜ் ஸ்டேட்ஸ் இன் ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ் 2021-22 என்று இன்றைக்கு இந்த பரிசினை அமைச்சர் அவருடைய கரங்களினால் நம்முடைய தமிழக அரசின் உணவு பாதுகாப்பு அலுவலர் OSD மரியாதைக்குரிய திரு செந்தில்குமார் IAS அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தமிழகத்தின் உணவு பாதுகாப்பு கடந்த ஓராண்டாக மிக சிறப்பாக பேணி பராமரிக்கப்படுகிறது என்பதற்காகவும் தமிழக அரசின் உணவு பாதுகாப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக இருக்கிறது என்பதற்காகவும் இன்றைக்கு இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழக அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள ஒரு 75 மாவட்டங்களை இதில் தகுதியுள்ள மாவட்டங்கள் என்று தர நிர்ணயம் செய்து அறிவித்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 150 மேற்பட்ட மாவட்டங்கள் அதில் பங்கேற்றிருக்கிறது. அதில் 75 மாவட்டங்கள் தகுதி பெற்ற மாவட்டங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றில் தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியா முழுமைக்கும் தர நிர்ணயம் செய்யப்பட்ட மாவட்டங்கள் 75 என்று அறிவிக்கப்பட்டதில் 11 மாவட்டங்களுக்கு தமிழகத்திற்கு மட்டும் பரிசு கிடைத்திருக்கிறது. முதல் பரிசு அல்லாமல் 75 மாவட்டங்களில் ஒரு 11 மாவட்டங்களுக்கான பரிசுகளையும் இன்றைக்கு டெல்லியில் நம்முடைய சுகாதார அலுவலர்கள் பெற்றிருக்கிறார்கள். திருவள்ளூர், காஞ்சிபுரம், சேலம், கோயம்புத்தூர், சென்னை, ஈரோடு, திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, திருப்பூர், திண்டுக்கல் என்கின்ற 11 மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு பரிசுகள் கிடைத்திருக்கிறது. சற்று முன் டெல்லியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய ஒன்றிய அமைச்சர் அவர்களின் மூலம் இந்த பரிசு கிடைத்திருக்கிறது. தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிற பெருமை. இந்த பரிசுகளை குறிப்பாக இந்த 11 மாவட்டத்தின் ஃபுட் சேஃப்டி அலுவலர்களை மிக விரைவில் அவர்கள் டெல்லியிலிருந்து வந்தவுடன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்கள் பெறவிருக்கிறது. அதேபோல் இன்றைக்கு ஒரு 2-3 நாட்களாக
உலவி வருகிற ஒரு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கின்ற வகையில் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாய்மார்களுக்கு வழங்கப்படுகிற ஊட்டச்சத்து பெட்டகத்தில் புரோபியல் ஹெல்த் மிக்ஸ் என்கின்ற ஒரு 32 புரோட்டீன் கலவைகள் உள்ள ஒரு பவுடர் வழங்குவது 2018 நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒன்று. இந்த திட்டம் தொடங்கப்பட்டது 2018. அதிலிருந்து இந்த ப்ரோமிக்ஸ் தான், ப்ரோ ஹெல்த் மிக்ஸ் தான் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திடீரென்று ஆவின் வழங்கலாமே என்கின்ற கருத்துரு கடந்த 2 நாட்களாக பேசப்பட்டிருக்கிறது. ஆவினில் ஏற்கனவே தமிழக அரசின் பிளானிங் கமிஷனின் மெம்பர் ஒரு கடிதம் ஒன்று சுகாதாரத்துறைக்கு எழுதி ஆவினில் இது போன்ற ஹெல்த் மிக்ஸை கேட்டு பெறலாமே, விலை குறைவாக இருக்குமே என்கின்ற கருத்தை துறைக்கு தெரிவித்ததன் அடிப்படையில் துறையின் அலுவலர்கள் ஏற்கனவே இந்த ஆவின் நிர்வாகத்தோடு பேசி கொண்டிருக்கிறார்கள், 2-3 முறை பேசியிருக்கிறார்கள். அந்த வகையில் இங்கே அது போன்ற ஹெல்த் மிக்ஸ் ஆவின் நிர்வாகத்தால் இன்னமும் தயாரிக்கப்படவில்லை, இங்கே அந்த ஹெல்த் மிக்ஸ் இல்லை என்கின்ற விஷயத்தை அலுவலர்கள் தொடர்ந்து சொல்லியும் வருகிறார்கள். இதை ஒரு ரிப்போர்ட்டாக தர வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார்கள். விரைவில் தரவும் அவர்கள் சம்மதித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஏதோ ஆவினில் ஹெல்த் மிக்ஸ் தயாராக இருப்பதைப் போலவும் அதை தமிழக அரசு வாங்க மறுப்பதை போல, சுகாதாரத்துறை வாங்க மறுப்பதைப் போலவும் செய்திகள் வெளியாக இருக்கிறது. உண்மையில் வருத்தத்திற்குரிய ஒன்று. 2018 தொடங்கி இந்த பெட்டகத்தில் 8 பொருட்கள் வழங்கப்படுகிறது. அந்த 8 ஆவின் நெய் அதுவும் ஒன்று. இந்த ஹெல்த் மிக்ஸ் போலவே ஆவின் நெய்யும் ஒன்று. ஒரு 1/2 கிலோ எடையுள்ள நெய் ஒன்று அதில் வழங்கப்படுகிறது. தொடங்கிய நாளிலிருந்து கடந்த ஆட்சியிலிருந்து ஆவினில்தான் அந்த நெய் வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவரை இந்த ஆவினில் வாங்கப்பட்டிருக்கிற நெய் 17,78,691 1/2 கிலோ நெய் இங்கிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஆவின் நெய் ஏற்கனவே நம்முடைய அந்த பெட்டகத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு பொருள். அதற்காக சுகாதாரத்துறை ஆவினுக்கு இதுவரை 34,49,00,000 செலுத்தியிருக்கிறது. 34,49,00,000 மதிப்பீட்டில் ஆவின் நெய் இதுவரை கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. டெண்டரிலும் கூட எதிர்காலத்தில் யார் எடுத்தாலும் இன்னமும் எதுவும் முடிவாகவில்லை. யார் எடுத்தாலும் ஆவின் நெய் இதிலே இடம்பெற வேண்டும் என்பது கண்டிஷன்களில் ஒன்று. எனவே ஆவின் நெய் தான் அதிலே இடம்பெறவிருக்கிறது. இந்த ஹெல்த் மிக்ஸை பொறுத்தவரை இருக்கிற இந்த குழப்பத்திற்கு தீர்வு என்கின்ற வகையில் நானும் துறையின் செயலாளரும் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் இந்த துறையின் செயலாளர் அவர்களையும் ஆவின் நிர்வாகத்தின் இயக்குநர்களையும் நேரடியாக சந்தித்து இதில் இருக்கிற குழப்பத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இவர்களை இன்றைக்கு சந்தித்திருக்கிறோம். இந்த ஆவின் ஹெல்த் மிக்ஸ் உண்மையிலேயே எத்தகையது, இருக்கிறதா இல்லையா, அதனுடைய தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உங்களிடையே இப்போது விளக்குவார். பத்திரிகையில் ஒரு சில குழப்பமான சூழ்நிலையை ஒரு சில அரசியல் தலைவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு உண்மைக்கு புறம்பான தகவலை இந்த நேரம் அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து அதை ஒரு விளம்பரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் நம்ம ஹெல்த் மிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருள் ஆவினில் தயாரிப்பதைப் போலவும் அதை ஏன் வாங்கலை சுகாதாரத்துறையில் அப்படின்ற ஒரு கொஸ்டினை போட்டிருக்காங்க. போட்டு அதனால் வந்து 77 கோடி ரூபாய் இழப்பு அப்படின்ற ஒரு தவறான செய்தியை ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரி விளம்பரத்திற்காகவே இது போன்ற தவறான தகவல்களை அவர் பத்திரிகையில் அடிக்கடி கொடுப்பது வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்.
என்னன்னாக்கா இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 36 அறிவிப்புகள் அறிவித்தோம். 36 அறிவிப்புகளில் பால்வளத்துறையினும் அறிவித்ததில் 20வது அறிவிப்பு எதுனாக்கா எல்த் மிக்ஸ் தயாரிப்பது என்று. அந்த எல்த் மிக்ஸினுடைய குணாதிசயம் என்னன்னாக்கா என்ற உபப்பொருள் அடங்கும். இந்த ஆவின் எல்த் மிக்ஸ் சிறு தானியங்கள், அதே போன்று தானிய பயிர்கள் வகையில் மற்றும் பால் பவுடர் ஆகிய பொருட்களை கொண்டு பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட உள்ளது. இது அனைத்து வயதிலிருக்கும் சத்து மாவு போன்ற கலவையாகும். இந்த ஹெல்த் மிக்ஸ் ஆனது தமிழக அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து பரிசு தொகுப்பில் வழங்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட ஊட்டச்சத்து பவுடரிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. அதை திரும்ப சொல்லுங்க. இதுதான் இப்ப சட்டமன்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இவர் நிறைவேற்றிய தீர்மானத்துல இதை திரும்பவும் சொல்றாரு. இந்த இதுல இந்த ஒரு ரெண்டு வரியை மட்டும், தமிழக அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து பரிசு தொகுப்பில் வழங்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட ஊட்டச்சத்து பவுடரிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது, அதை தான் இவங்க தயாரிக்க போறாங்க. இப்ப இல்ல, இனிமே தயாரிக்க போறதே அதுதான். ஆனாலும் அது இந்த ஊட்டச்சத்து பெட்டகத்துக்கும் இதுக்கும் மாறுபாடு இருக்கு, இதுல வேறுபாடு இருக்குங்கிறத சட்டமன்ற குறிப்பிலேயே தெளிவுபடுத்திருக்காரு அமைச்சர். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சிறு வயதிலிருந்து சின்ன பிள்ளைகள் இருந்து சின்ன ஊட்டச்சத்து சின்ன பிள்ளைகள் இருந்து முதியோர் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய இந்த ஹெல்த் மிக்ஸ் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்றது. இது முற்றிலும் ஹெல்த் அவங்க சுகாதாரத்துறைக்கும் எங்களுக்கும் என்டர்லி டிஃப்ரெண்ட், இது வேறு அது வேறு. ஆக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீட் தீபாவளிக்கு கூட இனிப்பு வகையில் கூட கூட்டுறவுத்துறையெல்லாம் எங்கள்கிட்ட ஆவினில் தான் வாங்கணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் 53 கோடி ரூபாய்க்கு அந்த டைம் வந்து அவங்க தீபாவளி செல்ஸை முடிச்சுட்டாங்க. ஆனால் அவங்க 40 நாள் நடத்தின வாணிபத்தில் 53 கோடி, ஆனால் 17 நாளை நடந்த வாணிபத்தில் ஏறக்குறைய 87 கோடிக்கு நாங்கள் முடிச்சிருக்கோம். இதுக்கு முழு பொறுப்பு யாருனாக்கா மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கூட்டுறவு துறையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஆவிலில் வாங்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டது தான் அதுக்கு முழு காரணம். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்கா மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கொடுத்த பொங்கல் தொகுப்புகளை கூட பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 2.16 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆவிலில் தான் வாங்கணும் 100 கிராம் நெய்ன்னு சொல்லி 121 கோடி ரூபாய்க்கு எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்குது அங்கே உணவுத்துறை. ஆக இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இப்போ கூட இந்த ஹெல்த்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக கொடுக்கப்பட இருக்கின்ற அந்த கிட்டில் ஆவின் நெய்யும் கொடுக்கணும்னு சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் உருவாக்காத ஒரு பொருளை அதாவது அதுக்கு ப்ராசஸிங் அறிவிச்சு சட்டமன்ற கூட்டத்தோடு முடிஞ்சு அந்த அறிவிப்பு கணக்க 20வது அறிவிப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும், ஒன்று நடைமுறைப்படுத்த வேண்டும். மாண்புமிகு தமிழகம் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க, அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். ஆக இதனுடைய முழுக்க முழுக்க பற்றி ஆவின் ஹெல்த் மிக்ஸ் என்ற பொருளை இறுதியான சுகாதார சான்று பெறணும். அதற்கு அது பல குணங்களை பல விதத்தில் ஆய்வு செய்து பொதுமக்கள் சென்றக்கூடிய விஷயம், எந்த விதமான ஒரு சின்ன டிஃபால்ட் வந்தாலும் அது மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும். ஆக பல விதமான ஆய்வுக்கு பிறகுதான் இதை மக்களிடையே சென்றடைவதற்கான இது பண்ண முடியும். அதற்கான பணிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. ஆக இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அந்த இயக்கத்தைச் சேர்ந்த அண்ணாமலை என்று சொல்லக்கூடியவர் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக இது போன்ற தவறான கருத்துக்களை அவர் முன்வைத்து இது போன்ற சுய விளம்பரம், இப்போ இதெல்லாம் ஒரு விளம்பரம் தான் அவர் நாங்கள் பதில் கொடுக்குறது, அப்படிப்பட்ட கணி ரொம்ப கேவலமான முறை விளம்பரத்தை தேடிக்கொள்கின்ற சூழ்நிலையில் தான் அவர் இறங்கிட்டு இருக்கார். ஆக இந்த பொருள் உருவாகிறதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறத தவிர ஒன்றும் இது உருவாக்கவில்லை. ஆக நிர்ணயிக்க தயாராகாத பொருளுக்கு 77 கோடி நட்டுன்னு சொல்லி ஒரு ஐபிஎஸ் படித்தவரை தவறான கருத்தை சொல்றாருனா இது ஏற்புடையதா என்ன என்பது பொதுமக்கள் பார்வைக்கு விட்டு. அது நிச்சயமாக மாண்புமிகு முதல்வருடைய கவனத்துக்கு சென்று அதுக்கு மீது நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சி. ஆவின் நிர்வாகத்தால் தயாரிக்கப்படவிருக்கிற அந்த ஹெல்த் மிக்ஸ் கூட இந்த ஊட்டச்சத்துக்கு மாறுபட்டது அப்படிங்கிறது அவங்களுடைய கோணம். இப்போ நாங்கள் என்ன கேட்டிருக்கிறோன்னா, இப்போ ஆவின் வந்து ஏற்கனவே நம்ம வாங்குற ஹெல்த் மிக்ஸில் இருக்கிற மாதிரியே அந்த 32 புரோட்டீன் கண்டென்ட்டோட ஒரு புது ஹெல்த் மிக்ஸை நீங்கள் தயார் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கிறோம். இப்போ அவங்க அதுக்குமே நாங்கள் முயற்சி பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க ஏற்கனவே திட்டமிட்டதுங்கிறது
இதுக்கு மாறுபட்ட ஒரு ஹெல்த் மிக்ஸ். இப்ப நாம அவங்க கையில கேட்டிருக்கிறது அரசாங்கத்திலேயே இன்னொரு துறையோட சேர்ந்து இதை வாங்கலாம் அப்படிங்கிறதால அதையும் நீங்க தயாரிக்க முடியுமான்னு கேட்டிருக்கிறோம். செக்ரட்டரி சம்பந்தப்பட்ட டைரக்டர்ஸ் எல்லாம் அதுக்கும் நாங்கள் முயற்சி பண்றோம், என்ன காஸ்ட் ஆகும், அது எவ்வளவு நாள்ல நாங்கள் தயாரிக்க முடியும். இப்போ வந்து WHOவோட அந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு என்ன மாதிரியான ஊட்டங்கள் தரணும் அப்படிங்கிற ஐட்டங்கள்லாம் அதில் இருக்கு. இதில் அந்த மாதிரி சேர்த்து அதை வந்து அந்த இவர் சொன்ன மாதிரி ஃபுட் சேஃப்டியில் சர்டிஃபிகேட் வாங்கி பல்வேறு நிர்வாகங்கள் ஒப்புதல் தந்து அதுக்கப்புறம் வரணும். அதையும் நாங்கள் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் முயற்சி செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் கேட்டிருக்கிறோம். அது மாதிரி கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ நெய் வாங்குற மாதிரி அதையும் வாங்கிடலாம். இவங்க அதுக்கான அந்த கட்டத்துக்கே வரல. இந்த ஊட்டச்சத்து தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து தயாரிப்பதற்கான அந்த கட்டத்துக்கே இன்னும் வரல இவங்க. இது இப்போ தயாரிக்க போகிற ஹெல்த் மிக்ஸ் கூட இதுக்கு மாறுபட்ட இன்னொன்று தான் தயாரிக்கிறாங்க. இப்போ அதையும் நாங்கள் தயாரிக்கிறதுக்கு கேட்டிருக்கிறோம். வாய்ப்பு இருந்தால் தயாரித்து கொடுங்க, அரசாங்கமே அடுத்த ஆண்டிலிருந்து வாங்கிக்கலாம். இல்லை இப்போ இந்த டெண்டர் இப்போ இன்னும் கூட ஃபைனல் ஆகலை, அது வேற. ஆனாலும் கூட இப்போ இவங்க எவ்வளோ சீக்கிரம் அதை முடிஞ்சு நாங்கள் தயாரித்து கொடுக்குறோன்னு சொன்னாங்கன்னா நாளைக்கே தந்தால் நாளைக்கே வாங்கிக்கிறதுக்கு கூட தயார். மக்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கணும், மக்களோட இது உடல் நலன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுக்கும்போது ஆவின் வந்து ஏற்கனவே தரமான பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான நிர்வாகம், இங்கிருந்து தான் நெய் வாங்குகிறோம். அதே நேரத்தில் இவங்க கையில் இருக்கணும், இனிமே தான் தயாரிக்க போகிறாங்க. இனிமே தயாரிக்கிறது கூட தயாரிக்க போகிற அந்த ஹெல்த் மிக்ஸுங்கிறது இப்போ இந்த இதிலிருந்து மாறுபட்ட ஒரு ஹெல்த் மிக்ஸ். இப்போ நாம் கேட்குற ஹெல்த் மிக்ஸு இந்த கண்டென்ட்டோட கொடுங்கன்னு இப்போ DPH வந்து அந்த 32 கண்டென்ட்டை வந்து கொடுத்துருக்கிறார். இந்த பட்டியலில் இருக்கிற கண்டென்ட்லாம் சேர்த்து ஒரு ஹெல்த் மிக்ஸ் நீங்கள் தயார் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. அவங்க பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பரிசீலித்து அந்த ப்ராசஸ்லாம் லீகல் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டாக அந்த ஹெல்த் மிக்ஸை பப்ளிக்கு கொடுக்க போகிறோம். அறநிலைத்துறை கூட பார்த்தீங்கன்னாக்கா நெய்யை வந்து ஆவின்ல தான் வாங்கணும்னு சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் உத்தரவு போட்டிருக்காரு. அப்படி அனைத்து பொருளுமே பார்த்தீங்கன்னா அரசு துறை, அரசு கூட்டுறவுத்துறையாக இருந்தது, அரசு துறை சார்புடைய அனைத்து நிகழ்வுகளுக்கும் நம்ம ஆவின்ல தான் நெய்யும் வாங்கணும். இல்லை மொத்த பொருட்கள் அது பிஸ்கட்டாக இருந்தாலும் சாக்லேட்டாக இருந்தாலும் சரி, நாங்கள் தயாரிக்கக்கூடிய குலாப் ஜாமுன் மிக்ஸாக இருந்தாலும் சரி, வேறு பால் பவுடராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் லிசி மோர் எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட தான் வாங்கணும் சொல்லி மாண்பு தமிழகர்கள் வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நீங்களும் டிவியில் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி அனைத்து பொருளும் எங்கள்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆக ஒரு தவறான செய்தியை கடந்த 3 நாட்களாக பரப்பிவிட்டு அதில் ஒரு சுய விளம்பரம் ரொம்ப எளிதான முறையில் சுய விளம்பரம் தேடிக்கொண்டிருக்கேன். அதுவும் மார்க்கெட்ல மிக சிறப்பாக விற்பனை நடத்துகிறது தமிழ்நாடு மட்டும் இல்ல, அடுத்த மாநிலங்கள் வெளிநாட்டு கூட நம்ம ப்ராடக்ட்ஸ் அனுப்பிட்டு இருக்கோம். புது ப்ராடக்ட் ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முந்தி அது மாதிரி நாங்க ரிசர்ச் பண்ணுவோம், காஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம், அண்ட் அதோட காம்போனன்ட்ஸ் எல்லாம் என்ன விலைக்கு நம்ம சோர்ஸ் பண்ணலாம், மோர் ஓவர் ஷெல்ஃப் லைஃப், இது எல்லாத்தையும் நாங்க ஆராய்ச்சி தான் ஒரு புது ப்ராடக்ட்டை நாங்கள் வெளியிடுவோம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த ரிக்வஸ்ட் மேலே இந்த நான் சொன்ன இந்த எல்லா ஆங்கிளையும் நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் நம்மளால் ப்ராஃபிட்டபுளாக சப்ளை பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் அதை சப்ளை பண்ணுவோம். இப்போ வந்து இந்த ரிசர்ச் ஸ்டேஜில் இருக்குது. ரிசர்ச் ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே எங்களுக்கு ப்ராஃபிட் இதில் கிடைக்கும். எங்களுக்கு வந்து வியர் ஆ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், ஸோ ப்ராஃபிட் இருந்தால் தான் நாங்கள் அந்த ப்ராடக்ட்டை வெளியிடுவோம், அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த ப்ராஃபிட் கிடைக்குமா இல்லையா, அந்த ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் அவங்களுடைய அவங்க கேட்குற அந்த ப்ரோட்டீன் காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்ம நம்மளால் அதை உருவாக்கி அந்த ப்ராடக்டில் கொண்டு வர முடியுமான்னு சொல்லி இந்த ரிசர்ச் நடக்குது. அந்த ரிசர்ச் முடிஞ்ச உடனே எங்களுக்கு ஆவின் நிறுவனத்துக்கு இது ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் நாங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் இதை சப்ளை பண்ண தயார்ன்னு சொல்லுவோம், அல்லது இதில் எங்களால் சப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். அந்த ஒரு மெம்பர் லெட்டர் எழுதியிருக்காரு ஆவின்ல வந்து இதை நீங்க கேட்டு பார்க்கலாம், நீங்க கேட்கிற இந்த 32 கண்டென்ட்டோட ஆவினால தயாரிக்க முடியுமான்னு கேட்டு பாருங்க, ஒரு நல்ல சஜஷன். அந்த சஜஷனை ஏற்றுக்கந்தான் DPH வந்து ஏற்கனவே 3 தடவை இங்கே பேசியிருக்கிறார், பேசி நிர்வாகத்தோடு பேசி இது மாதிரி நீங்கள் தயாரித்து கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. இவங்கள ரிப்போர்ட்டும் கேட்டிருக்காரு, ஆவின்லேருந்து ஒரு ரிப்போர்ட்டு கொடுங்க, தயாரித்து கொடுக்க முடியுமான்னு ரிப்போர்ட்டை கொடுங்கன்ட்டுருக்காரு. 3 தடவை உட்காந்து பேசினது உண்மை, இது கேட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம்,
செக்ரட்டரி ஆவின் செக்ரட்டரி சொல்றாங்க, செக்ரட்டரி தான் சொல்றாங்க. தாய்மார்களுக்கு கொடுக்கப்படுறது. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் புரிஞ்சது என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஐஎம்ஆர் எம்எம்ஆர்ல உயர்ந்த லெவல்ல போனோம், அடுத்த கட்டத்துல இன்னும் குறைக்கணும்னா இந்த சத்து நியூட்ரிஷன் சேலஞ்ச் தான் இருக்கு. குறைந்த வெயிட் உள்ள குழந்தைகள் இருக்கு, தாய்மார்க்கு ரத்த சோகை இருக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா பணம் மட்டும் கொடுக்காம கண்டிஷனல் கேன் ட்ரான்ஸ்ஃபரில் ஒரு உணவு பெட்டகம் கொடுக்கணும், பேபிஸ்க்கு அந்த ஐட்டம் கொடுக்கணும், தாய்மார்களுக்கு ரெண்டு முறை கொடுக்கணும்னு சொல்கிற அடிப்படையில் தான் அப்போ போட்டாங்க. அதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் வல்லுநர்கள் சேர்த்து கொடுத்தாங்க. அதில் இந்த மாதிரி பேபி மதர்ஸ் மிக்ஸுங்கிற போது ஒரு 32 கண்டென்ட்டோடு அவங்க கொடுத்தாங்க. இது வந்து இந்த டெண்டர் வந்து 10/2/2022 அன்று நம்ம ஆல்ரெடி டெண்டர் போட்டோம். இந்த மீட்டிங் நீங்கள் சொல்லக்கூடிய பிளானிங் கமிஷன் மீட்டிங்கே அதுக்கு அடுத்தபடியாக நடக்கிறது, அதற்கான விரிவான செய்தி சொல்லிட்டாங்க. இப்போது கன்ஃபியூஷன் என்னன்னா, ஏதோ அவங்க கொடுக்க தயாராக இருந்து நம்ம அதை வாங்கலை அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். அதை தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோங்க, அவங்க கொடுக்க தயாராக இருக்கிறதுங்கிறது நெய்ய கண்டென்ட்டில் இருக்கு, நெய்யை வாங்குகிறோம். இது அந்த மாதிரி ஈக்குவலண்டா நம்ம WHO கைட்லைன் ICMR கைட்லைன்ல வந்து 32 ஐட்டமோட வந்ததுன்னா அந்த நேரத்தில் அதற்கான முடிவு சொல்லப்படும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மீண்டும் மீண்டும் ஏதோ அவங்க கொடுக்கறதுக்கு ஆவின்ல ரெடியா இருக்க மாதிரியும் நாங்கள் அதை வாங்காத மாதிரியும் ஒரு தவறான ஒரு வருது. செகண்ட் என்னன்னா, இந்த டெக்னிக்கல் பெட்டுன்னு இருக்கு இல்லையா, இது இன்னுமே தரக்கலைங்க. இந்த வாரத்துக்கு தான் அவர் சொல்றாரு இந்த டெக்னிக்கல் பெட் ஓப்பன் ஆகும். அந்த டெக்னிக்கல் பெட்ல தான் இந்த கண்டென்ட்டோட ரேட்ஸ் எல்லாம் தெரியும். ஏதோ ஒரு நிறுவனத்துக்கா இல்லையா, L1 நம்ம சில சமயம் L1 மேட்ச் பண்ணக்கூடிய அனைத்து நிறுவனங்களுக்கா போன்றவை எல்லாமே டெக்னிக்கல் பெட்டில் டெக்னிக்கலி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லி, அதுக்கு அடுத்தபடியாக டெக்னிக்கலி கரெக்டாக இருந்து குவாலிட்டி அவங்க செக்கப் பண்ணிவிட்டு அந்த பீப்புளில் L1 யார் வராங்கன்னு பார்த்து L1 ஒருத்தர் வந்துட்டு மற்றவங்களும் L1 மேட்ச் பண்ணுறாங்களோ, இந்த மாதிரி பல்வேறு தொழில்நுட்ப ரீதியில் நம்ம ஜம்பிங் த கன் பண்ணுறோம். கடைசியாக என்னோட நான் நேற்றுக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கிறோங்க, ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் ரேட்டும் ப்ரைவேட் ரேட்டையும் கம்பேர் பண்ணும். அந்த ப்ராடக்டை வித்தியாசமான ப்ராடக்டை கம்பேர் பண்ணதும் வித்தியாசமான நாட்களை கம்பேர் பண்ணி நமக்கு தேவையற்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது. இப்போ TNMS-லேயே 326 ட்ரக் வாங்குறோங்க, நாங்கள் அரசு கொடுக்கக்கூடிய கம்பெனியில் மட்டும் வாங்குறது இல்லை இல்லையாங்க. வில்டாகிளிப்டின் ஒரு நல்ல மாத்திரை கேட்குறாங்க நோவார்டிஸ்ட்ல, நாங்கள் அதை வாங்கிட்டு வில்டாகிளிப்டின்க்கு போல இன்னொரு ஒரு IDPL-னு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நிறுவனமோ இல்லையா, நம்ம கேரளா ட்ரக் கண்ட்ரோல் கம்பெனிலேருந்து கர்நாடகாலேருந்து வாங்க முடியுங்கிறது இல்லை. வல்லுநர்களின் அடிப்படையில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது, அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அரசு கம்பெனிகளும் கொடுத்தா வாங்குவோம். ஆவின்ல இப்போ நெய் வாங்கிட்டு தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது எனக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, பர்டிகுலர்லி இந்த நாட்களில் நான் என்ன பார்க்குறேன்னாக்கா, நாங்கள் மீண்டும் மீண்டும் பல்வேறு ஆங்கிளில் கோவிட் வந்து சற்று அதிகமாக இருக்குன்னு மும்பையில் சொல்கிறோம், கேரளாவில் சொல்கிறோம், ஒன்றிய அரசே 5-6 மாநிலங்கள் சொல்லி அனைத்து மாநிலங்களும் சொல்லும்போது பொதுமக்களுக்கு அந்த டைவர்ஷன்லாம், அவன் இன்றைக்கி நமக்குள்ளேயே இப்போ பேசுறதுக்கு மாஸ்க் போடலாம், பல பேர் நம்ம மாஸ்க் போட்டுக்காமல் ஏறும் முகத்தில் நம்ம கொஞ்சம் திசை திரும்பின் இருக்கோம். ஸோ இன்னும் நமக்கு வி ஆர் நாட் கம் அவுட் ஆஃப் தட் கோவிட். இது தயவு செய்துங்க அந்த நேரத்தில் அதையும் நம்ம உன்னிப்பாக்கணும். இதில் பொறுத்தவரை ஒளிவு மறை ரீதியில் இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் பர்ச்சேசஸ் பொறுத்தவரை என்ன நடந்தாலுங்க, யார் பண்ணினாலும் நாளைக்கு அது தவறாக இருந்தால் அக்கௌண்டன்ட் ஜென்ரல் PSC அப்படின்னு எல்லா கமிட்டிஸும் பார்த்து தானே சொல்லுவாங்க. அப்படி யாராவது தப்பு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு நடக்கலை, இது வரைக்கும் ப்ராசஸ்லே இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங்னு யாரோ சொல்கிறாங்க, அந்த வார்னிங்கில் தவறு நடக்காமல் இவங்க பார்க்கணும், MD பார்க்கணும். அப்படி பை சான்ஸ் ஏதாவது இன்டென்ஷன் இல்லையா அப்படின்னு யாராவது ப்ரூவ் பண்ணால் அது ஏ அக்கௌண்டன்ட் ஜென்ரல் பார்ப்பார் இல்லையா. ஸோ நம்ம ஜம்பிங் த கன் பண்ணினா தேவையற்ற ரீதியில் மற்ற ரெகுலர் ஆக்டிவிட்டீஸும் பாதிக்கப்படுது. இன்றைக்கே நான் வந்து ஸ்ரீபெரம்பதூரில் மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு போனோம்,
அங்கே கிளஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கிளஸ்டர்ஸையும் நாங்கள் பார்க்கணும். சென்னை, காஞ்சிபுரம், அந்த ஒர்க்கை நம்ம விட்டுட்டு பார்க்க முடியாது இல்லையே. இதுதான் என்னோட பர்சனல் கன்சர்ன் நான் சொல்கிறேங்க. வி ஆர் இந்த நேரத்தில் அந்த கம்ப்ளீட்டாக மக்களுக்கு தடுப்பூசி போடுறது நேற்று 29,000 அந்த செய்தியாக போக மாட்டேங்க. நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கல. உலகளவில் சொல்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்காவில் தடுப்பூசி போட்டவங்களுக்கு தான் இந்த நோய் கம்மியாக இருக்குது, ஆனால் ஏற்கனவே வந்தவங்களுக்கு மீண்டும் வருது. அந்த மெசேஜே போக மாட்டேங்கிறது. எங்கள் மெசேஜை அடிபட்டு விடுற பொது சுகாதார மெசேஜிங்கில் எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் இருக்குது. இது டெஃபினட்டாக ஒளிவு மாற்ற ரீதியில் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது இருந்தால் டெஃபினட்டாக யார் நம்ம ஆவினுக்கெல்லாம் நாங்கள் எதுக்குங்க நாங்கள் ஆவினை புறக்கணிக்கணும். ஆவினில் நெய்யை வாங்குகிறோம். அவங்க இதே மாதிரி ப்ராடக்ட் வருங்காலத்தில் பண்ணால் டெஃபினட்டாக பண்ணுவோம். அந்த நாள் வரை நம்ம தாய்மார்களை இன்னும் 600 கிராமில் பிறக்கக்கூடிய தாய்மார்கள், ரத்த சோகைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இன்னுமே பண்ணக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது இல்லையா? 18,000 ரூபாய் தான் அந்த பொருள் போக மாட்டேங்குது. பணத்தை முழுமையாக பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்கிறதுனால தான் பொருள்னு போட்டு அதுக்கும் வல்லுநர் டேட் சிரப், அயன் சிரப் எல்லாத்தையும் அவங்க வகுத்திருக்காங்க, நாங்கள் வகுக்கலை. ஸோ அதெல்லாம் இருந்தால் தானே பண்ண முடியும். அதுக்குன்னு சாதாரண அயன் சிரப் குழந்தைகளுக்கு கொடுக்கறது சொல்லலாம், ஒட்டாது. குழந்தைகளுக்கு ஒட்டும். தாய்மார்களுக்கு ஹிமேட்டனிக்னுங்கிறதுல அமினோ ஆசிட், எசென்ஷியல் அமினோ ஆசிட் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்குது. நிக்கோட்டினமைட், ஃபாலிக் ஆசிட், வேற குழந்தைகளுக்கு ஃபெரோசல்ஃபேட் மற்றும் ஃபாலிக் ஆசிட் இருக்குது. இது எளிமையான இது. ஆனால் மக்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணும்போது எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இதில் மட்டும் இல்லைங்க, சைடில் பாதிப்பு 90%ங்கிறது வல்லுநர்களின் கருத்து படிப்படியாக இந்த மாதம் அதிகரிக்கும். தயவுசெய்து நீங்கள் அந்த ஆங்கிளில் கொஞ்சம் அடுத்த மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேங்க, பெரிய கொந்தளிப்பு, கடல் கொந்தளிப்புலாம் மீண்டும் வந்துட்டோம். இப்போ கரையோருங்கிறது எல்லாம் கவனக்குறைவாக இருக்காங்க. நம்ம கடந்த வாரத்துலேருந்து சொல்கிறோம் BA4 BA5 வந்துருக்கு, அதில் ஃபோக்கஸ் போயின்னு இருக்கு. பொதுமக்களுக்கு ஃபோக்கஸ் இல்லை. அதே நான் தயவுசெய்து பதிவு செய்கிறேன், எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இருந்து பொதுமக்களோட ஒத்துழைப்பினால்தான் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் முதலமைச்சர் தொடர்ந்து காலை மாலை ஆய்வு நடத்திட்டு இருக்காரு. ஸோ இதுக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு. இது வெளிப்படையாக நாங்கள் வந்து என்ன இருக்கோ வெளிப்படையாக பண்ணுவோம். நன்றி. சேர்க்கப்பட்டவர்களை படிப்படியாக பண்ணிருந்தோம். ஏன்னா 10 வருஷம் 15 வருஷமாக இல்லாதது, இந்த 6 மாதம் 1 வருஷத்தில் உடனடியாக எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட முடியாது. ஒவ்வொரு துறையாக சீர்திருத்தம் பண்ணி நிற்கிறோம். இன்னொன்று ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டு, அது இது எல்லாத்தையும் கூட பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து உறுதியாக அவங்களுக்குமா அந்த பணி நிறுந்ததுக்கான அந்த பணிகளை இப்போ ஏற்கனவே லிஸ்ட் எடுத்து பண்ணி நிற்கிறோம். இப்போ புதுசாக வேலைக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே இருக்கிறவங்கள பணி நிரந்தரம் பண்ணுறது வெறுமனை இந்த MRP-யில் இருக்கிறவங்கள மட்டும்தான் பண்ண முடியும். இதில் கான்ட்ராக்டில் வந்தவங்களையும் அவுட் சோர்சிங்கில் வந்தவங்களையும் பணி நிரந்தரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தவறான ஒரு சில நிர்வாகங்கள், அமைப்புகள் எல்லாரையுமா பர்மனன்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி போராட்டம் நடத்துறது, மனு கொடுக்கறதுல இருக்கிறாங்க. இதில் என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் நிச்சயமாக பண்ணி கொடுப்போம். போராட்டம் நடத்துகிற சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள். நீங்கள் வந்து இப்போ MRP-யில் வந்து பணியாற்றி தொடர்ச்சியாக பணியில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இதில் யார் யார் அந்த பணியில் இருக்கிறாங்களோ அந்த லிஸ்ட் எடுத்து முறையாக நிர்வாக ரீதியாக அவங்கள வந்து பணி வரன்முறைப்படுத்துறதுக்கும் நிரந்தரப்படுத்துறதுக்கும் அரசு தயாராக இருக்கு. பணி நிற்கிறோம், அந்த லிஸ்ட்டு தயார் பண்ணி நிற்கிறோம். அதனால யாருடைய தூண்டுதல் ஏதாவது போராட்டம் நடத்தினா நாளைக்கே கொடுத்துருவாங்கன்னு நடத்துறது தப்பு. இவ்வளோ வருஷம் இருந்தீங்க, 10-15 வருஷமாக இந்த துறைக்காக உழைச்சி நிற்கிறீங்க. திரும்பவும் போய் வெயிலில் காத்து நின்று போராட்டம் நடத்தி உடலை வருத்திக்கு வேணா, உங்களுக்கு நிச்சயமாக இந்த அரசு உறுதுணையாக இருக்கும். இல்லை, எந்த அதிகாரியும் அந்த மாதிரி போய் கேட்க மாட்டாங்க. சென்னை கார்பரேஷனுக்கு நாங்களும் சொல்லிட்டோம், கார்பரேஷன் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் அதை பார்த்துருக்காங்க, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணோம். இல்லை, அவர் மிஸ்டர் ஜெகன்மூர்த்தி என் கையில் பேசினார், நாங்களும் சொன்னோம் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். அவங்க இப்போ கமிஷனர் இன்னைக்கு காலையிலையும் கூட அந்த சம்மந்தப்பட்ட டாக்டரோட அவரே வந்து ரிவ்யூ பண்ணின்னு இருக்கிறாரு. தப்பு நடந்திருந்தால் கண்டிப்பாக மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.